ஹை எவ்ரிவன். ஸோ நிஃப்டி அதோட ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் வந்துட்டு மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தது மார்க்கெட்டு. ஈவன் நேற்றே வந்து நம்ம அதான் சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபால் அண்ட் தென் இப்போ இன்றைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்க லிட்டில் பிட் நேற்று ஒரு ரெக்கவரி கொஞ்சம் மேலே ஓகே மேலே போகும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்துடுவாங்க அண்ட் தென் அகெயின் இந்த டவுன் சைடு வந்தோன்னா ஓகே இனிமே மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிறத செல் பண்ணுவாங்க அல்லது ஷார்ட் சைட் போவாங்க அண்ட் தென் அகைன் மார்க்கெட் மேலே வந்துடும். இப்போ இந்த எண்டில் வந்து இப்போ இதுக்கப்புறம் மேலே போகுமா இல்லை கீழேயான்ற ஒரு குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது மார்க்கெட் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க அதாவது இன்றைக்கி ட்ரேடிங் பண்ண முடியல அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா ஆகா இன்றைக்கி அருமையான மார்க்கெட்டு மிஸ் பண்ணிட்டோன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சும்மா இந்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புட்டு வாங்கியிருந்தா இந்த லைனில் எடுத்துருக்கலாம் இங்கே ஒரு காலில் ஈஸியாக வந்து அமௌண்ட் பண்ணியிருக்கலான்னு பையர்ஸாக இருந்தால் யோசிப்பாங்க. ஈவன் நீங்கள் செல்லர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இவருங்க இன்றைக்கி வந்து வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 50% அதாவது கால் அண்ட் புட் போத்துமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50% 20% மேலே எரோடாக இருக்குது. ஸோ செல்லர்ஸ்க்கும் நல்ல மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் உள்ளே இருந்திருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இங்கே பாருங்க இந்த இதில் வந்து கண்டிப்பாக ஈவன் தான் அவங்க செல்லர்ஸ் ஆனாலும் ஒரு 30% 40% ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அது ஹிட் ஆகிருக்கும், கீழே ஹிட் ஆகிருக்கும், திருப்பி மேலே வந்து காலிலையும் ஹிட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அடிச்சுட்டு அது ஓவராலாக வந்து நம்ம எண்டில் பார்க்கும்போது யாராவது போட்டுட்டு எந்த ஒரு ஸ்டாப் லாஸுமே வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே. பட் அந்த ரிஸ்க்கு யாரும் எடுக்க முடியாது. அல்லது ரொம்ப தள்ளி ஓரளவு ஸ்ட்ராங்கிள் பண்ணவங்க கொஞ்சம் லிட்டில் பிட் எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் ஆனால் இந்த மொமெண்டமில் கொஞ்சம் வேல்யூவேஷன் ரொம்ப தான் ஏறிட்டு தான் இருந்தது. அதே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் புட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஓவராலாக ஏறிச்சு. பட் ஆனால் இந்த ஒவ்வொரு கேண்டிலையும் பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கே வாங்கியிருந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அடிச்சிருக்கும். அதாவது கொஞ்சம் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு 60 ரூபா 40 ரூபான்னு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 120 டார்கெட்டு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு 70 ரூபா ஸ்டாப் லாஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா எந்த பிளேஸ்லையுமே நீங்கள் தப்பிச்சிருக்க முடியாது. அன்லஸ் அன்டில் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் உங்களுக்கு ஒரு இடத்துல அடிச்சிருந்தாலே ஒழிய பொசிஷனல் பையர்ஸாக இருந்து கொஞ்சம் லாங்காக பிடிச்சிருந்தா உண்டு. பட் அவங்களுமே இங்கேயும் விற்கலை அப்படின்னா திருப்பி மறுபடியும் எங்கே வந்து உங்களுக்கு எங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இங்கே வாங்கியிருக்காங்க மேலே ஏறும்போதும் விற்கலை கீழே வரும்போதும் விற்கலை அப்படின்னா இதுவும் மாட்டி. ஸோ இன்றைக்கி யாருமே வந்து எஸ்கேப் ஆகிருக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல டே தான், ஈஸியாக மணி எடுத்துருக்கலாம். எய்தர் இந்த இங்கேயோ இங்கேயோ எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க ட்ரேடிங்கை இன்றைக்கி போதும். ஏன்னா இப்போ இந்த ஜோனில் நான் கிளியராக எடுத்துகிட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ஃபால் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக இது வந்துருச்சு ஓகே ஒரு நெக்ஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் போயிட்டு எடுத்ததையும் கடைசியாக இந்த ஜோனில் விட்டாச்சு வந்துட்டு. ஸோ இதுதான் இந்த தப்பு ஆக்சுவலாக நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு காலையில் வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் இந்த ஃபால் வந்து திருப்பி கொஞ்சம் ஓரளவு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. பட் எனியோ நம்ம பெரிய லாஸில் க்ளோஸ் பண்ணலாம் வந்துட்டு அதுவே வந்து பாசிட்டிவ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நாங்கள் லாஸ் பண்ணிட்டோன்றது தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஓரளவு இந்த அன்டெசிசிவ்ல மார்க்கெட் இருக்கும்போது நம்மளை வந்து ஓரளவு சுத்தலில் விட்டுரும். என்ன தான் வந்து நம்ம நீங்கள் வந்து டெக்னிக்கல் ட்ரேடராக இருந்தாலும் சரி அல்லது நம்ம சும்மா வாங்கினாலும் சரி செல்லர்ஸோ எல்லாருக்குமே ஓரளவு அந்த கன்ஃபியூஸ்ட் இது கொடுத்துரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவு அந்த நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த வேல்யூ எரோஷன் வந்து இங்கே தான் நடந்தது. பட் அதை தான் தட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வேல்யூ ஏறிக்கிட்டு தான் இருந்தது அண்ட் தென் வாலட்டைலும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. அது இன்னும் ரெண்டு நாளைக்கு நாலாண்டிக்கு வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போவாங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ரேட் ஹைக் அல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஜர்க் மூமெண்ட் கொடுத்துட்டு அகைன் நார்மல் மூமெண்ட்டில் போயிருப்போது மார்க்கெட். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போது அதான் சொன்ன மாதிரி இப்போ ஒன்ஸ் இந்த எஃப்ஐஎஸ் கையில் எல்லாம் இருக்கும்போது ஓகே அது நெகட்டிவ் தான், அவங்க செல் பண்ணாலும் ஹெவியாக இருக்கும் பை பண்ணாலும் ஹெவியாக இருக்கும். பட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கர் ஒரு ஆளாக இருக்கும்போது அந்த டைரெக்ஷனில் வந்து நமக்கு கரெக்டாக போகும். இதே வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு சம பலத்தில் இருக்காங்க அதாவது இப்போ ஈவன் எஃப்ஐஎஸ் அண்ட் தென் டிஐஎஸ் ப்ளஸ் ரீட்டைலர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஐஎஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற ரேஞ்சில் தான் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
உங்களுக்கு வந்து இவங்க செல் பண்ணுறாங்க அண்ட் தென் அதுக்கு ஈக்குவலாக இவங்க பை பண்ணுறாங்க, இல்லை இவங்க பை பண்ணும்போது செல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு கிளியர் டைரெக்ஷனோ இல்லை ஒரு, ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த வார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும். ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். பார்ப்போம், இது வந்து அட்லீஸ்ட் இந்த வியாழக்கிழமைக்கு அப்புறமாவது கொஞ்சம் சரியாயிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் லெவலில் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு மெத்தட் கொண்டாந்து அதில் ஸ்ட்ராங் ஆகும்போது அது ஒரு இஷ்யூ ஆகும். இப்போ நமக்கு நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இந்த மினி நிஃப்டி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்போது நிஃப்டி தள்ளி இருக்கிற ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு மினி நிஃப்டியில் பை பண்ணிவிட்டு மேலே ஏறினா அந்த மினி நிஃப்டி ஆட் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை சிஸ்டத்துலேருந்து எடுத்துட்டாங்க மினி நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டயத்தில் வந்து எஃப்ஏஎஸ் அல்லது அந்த டைமில் இருந்த ஒரு பிக் பிளேயர்ஸ் அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க வந்துட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த யூடியூப்பில் அண்ட் தென் ஈவன் நார்மல் பிளேயர்ஸ் ஈவன் வித் 1 to 2 lakhs வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் இந்த ஆப்ஷன் செல்லிங் அண்ட் தென் இப்போ யூடியூப்பில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அந்த ஆப்ஷன் செல்லிங் தான் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றதுனால டுவர்ட்ஸ் தட் ஜோன் அதை நோக்கி நிறைய பேர் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு. இது வந்து ஒரு டயத்தில் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பீரியட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 100-200 points இதுதான் வந்து அந்த வீக்லி ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் தென் கொஞ்சம் ஓரளவு பிக்கஸ்ட் மூமெண்ட் கொடுக்கும்போது தான் நிறைய பேர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு அது இதுன்னு அது தனியாக ஒரு மெத்தடு கொண்டாந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் இருக்கும்போது ஈவன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் அதுக்குள்ளே கட்டுக்கடங்காது. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டு. நீங்கள் எந்த ஸ்ட்ராடல் எந்த மெத்தட் 920 method ஆர் ஃபயர் ஃபைட்டிங் எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ இதிலேருந்து தப்பிக்கணும்னா உங்கள்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இருக்கணும். நம்ம பண்ணுற தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குன்னா ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாங்கன்னா 100 or 200 பிடிச்சி போட்டுருவாங்க அண்ட் தென் அது அகைன்ஸ்டாக போனாலும் ஒன்று அவரேஜ் பண்ணக்கூடாது. பட் அட்லீஸ்ட் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் இருக்காது அண்ட் தென் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்காது. அதே மாதிரி தான் 4-5 lakh வச்சுருக்காங்க அப்படின்னா 3-4 lot வந்து ஆப்ஷன் செல்லிங் போயிடுறது. ஸோ அப்போ இந்த மாதிரி வயலண்ட் மூவ் அல்லது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மெத்தடை மாற்றுறதுக்கோ அவங்க கையில் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்காது, இருக்கிறது எல்லாம் போயிட்டு உள்ளே லாக் ஆகிருக்கும். ஸோ இதர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ இந்த இஷ்யூ, ஸோ இப்போ அகைன் யாருக்கும் பார்த்திங்கன்னா ஈவன் இந்த ஆப்ஷன் செல்லர்ஸும் கொஞ்சம் ஃபியர் ஆகிற பீரியட் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஈவன் அந்த கோவிட் ஃபாலில் கூட அவங்க வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அன்லஸ் அண்டில் பொசிஷன் பிளேயர்ஸ் கொஞ்சம் அவங்களுமே வந்து உங்களுக்கு ஹெஜ்ஜிங் வந்து வச்சுருப்பாங்க. பட் அதை தான் அந்த டே ட்ரேடிங்லாம் நீங்கள் ஒன் சைடு ஹெவியாக மூவ் ஆனாலோ அல்லது மேலே ஒன் சைடு போனாலோ கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு சைடு. பட் இந்த வி ஷேப் மூமெண்ட் அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு அதுவும் இதெல்லாம் வந்து அதுவும் வித் வேல்யூவும் அதிகமாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ அவங்களுக்கு வந்து. மார்க்கெட் ஓவராலாகவே இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு அந்த டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் ஒரே வாரத்தில் 500 points கீழே போகுது, திருப்பி மேலே வருது. ஸோ ஓகே, இது பையர்ஸ்க்கு நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா பையர்ஸ் அந்த டைரெக்ஷன் பிடிக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் ஷார்ட் எடுக்கிறது, இல்லை இப்போ ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பை போகிறது. ஸோ அதில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஓரளவு உகந்த மார்க்கெட்டாக இல்லை கரண்ட்னா. மேபி பார்ப்போம், இது வந்து என்ன ரொம்ப நாள் இது வந்து நீடிக்காது. ஸோ அகைன் எஃப்ஐஎஸ் ஒரு டைமில் பையர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஒன் வே டைரெக்ஷனில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நம்ம இந்த ஆல்ரெடி பார்த்த மொமெண்டம் இருக்கும், அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாகவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நினச்சதுனா அடித்து கொஞ்சம் கீழே இறக்கி அதுக்கப்புறம் நல்லா எடுத்துகிட்டு போகணும். பட் இப்போ ஓரளவு ரொம்ப கேஷ் வந்து அவங்க அடிச்சுக்கிட்டே போக முடியாது. ஒரு லெவலுக்கு அப்புறம் பையர்ஸாக மாறும்போது அக்ரஸிவாக ஏறும் மார்க்கெட்டு. பட் அது எப்போன்றதான் தெரியாது. இன்னும் ஒரு 1,000-1,500 points விழுந்துட்டு அங்கேருந்து கூட வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ இன்வெஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 or 2 years நல்லா தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஓகே, மார்க்கெட்டு இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே இந்த 330 அப்படிங்கிற ஜோன் தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஓரளவு இங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துச்சு. செல்லிங்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ட்ரை எடுத்து அங்கே தான் முடியலை.
ஸோ இப்போ நமக்கு மேக்ஸிமம் லெவல் இந்த 330 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த 260 அப்படிங்கிற ஜோனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இப்போ கரெக்டாக வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி அங்கே தான் வந்து இருக்குது. ஈவன் 200 ஒரு நல்ல லெவல். சி ஈவன்தோ இந்த செல்லிங் இன்றைக்கி நடந்தது எல்லாமே நடந்தாலும் ரெண்டு நாளுமே மார்க்கெட் 17,200 மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிட் பாசிட்டிவ். பட் இந்த வாலட்டைல் மார்க்கெட்டில் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இந்த செல்லிங்கான கவரிங்காக இல்லை வந்து என்னன்றது வந்து தெரியாது. ஸோ இப்போ இன்றைக்குமே வந்து செல்லிங் கண்டினியூஸாக நடந்திருந்தால் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் கவரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நாளைக்கும் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்குது. இப்போ ஆர்பிஐ மீட் வேறு, ஆக்சுவலாக வெனஸ்டே நடக்க வேண்டியது, ஒன் டே தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அதுவும் எக்ஸ்பைரி டே, யோசிச்சுக்கோங்க அன்றைக்கி எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமான ஒரு வாலட்டைலாக தான் இருக்கும் மார்க்கெட்டை. ஸோ இப்பொழுதைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன, கீழே வந்து 200 கீழே போகாத வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் சைட் பற்றி யோசிக்க வேண்டாம். அண்ட் தென் இதுவுமே போய் கிளியர் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு இந்த நம்ம 1750 அப்படிங்கிற லெவல். ஸோ இதை கட் பண்ணாத அப்போ 950 அந்த ஃபைனலாக அந்த 850 லெவல், அது ரெண்டு தடவை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ 850 உடச்சா தான் நம்ம 400 அல்லது 600 அந்த 16600லாம் யோசிக்கணும். பட் 850 அது வரைக்கும் வந்து டவுன் சைடில், அதாவது பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்பொழுதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு இந்த மொமெண்டம் கொஞ்சம் பேனிக்காக இருக்குது, கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக பயமாக இருக்குன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல, பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு. ஸோ இப்பொழுதுக்கு ஓரளவு இந்த பேட்டர்னில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ சாரி, இப்போ இதை வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணோம்னா ஓரளவு இதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் எந்த சைடு நடக்குதோ அந்த சைடு கொஞ்சம் ஹெவி மொமெண்டம் இருக்கும். தேங்க்யூ.